அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற தலைப்பு கலக்கணத்தில் பிறந்தவருக்கு இப்படித்தான் நடக்கும் எப்படி அதாவது வெறிச்சிகலக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யார் பிறந்திருந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்களுடைய அம்மா அப்பாவிற்கு இடையே ஒற்றுமை இருக்காது அன்பு இருக்காது சமரசம் இருக்காது அநியோன்யம் இருக்காது கடனுக்கு குடும்பத்தில் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் எப்படி ஏதாவது விதிவிலக்கல் இருக்கா அப்படின்னு கேட்டால் விருச்சிக லக்னம் இல்லையா அதுக்கு நாலாம் இடம் என்ன விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் என்ன வீடு சனி வீடு ஓகே நாலாம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் அப்போ நாலாம் மடத்தை அதிபதி சனி விருச்சிகத்துக்கு ஒன்பதாம் இடம் என்ன கடகம் கடகத்துக்கு அதிபதி சந்திரன் இந்த சனியும் சந்திரனும் நட்பா பகையான்னு பார்க்கணும் இரண்டு பேருமே பகை அப்போது நாலாம் இடம் என்கின்ற தாய்ஸ்தானமும் ஒம்போதாம் இடம் என்கிற தந்தை ஸ்தானமும் எப்படி இருக்குது பகையாக இருக்குது அப்போது அந்த அதிபதிகள் பகையாகும்போது அவர்கள் அவர்களுடைய அம்மா அப்பாவிற்குரிய அன்யோன்யம் எப்படி இருக்கும் ஒற்றுமை எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் சௌரியம் எப்படி இருக்கும் எல்லாமே ஏற்கமாக இருக்கா தான் நடக்கும் இவரை கண்டால் அவருக்கு பிடிக்காது அவரை கண்டால் இவருக்கு பிடிக்காது இதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் குளறுபடிகள் வேறுபாடுகள் வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேர்த்துக்கு வந்து அப்படி விருச்சிகளுக்கு பிறந்தவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க பெரிய அளவில் வேறுபாடு காட்ட மாட்டாங்க நல்லா இருப்பாங்க இது மட்டும் எப்படி நடக்குது ஏன் அந்த விதிகளில் முரண்பாடு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா இந்த விருச்சிக இலக்கணத்துக்கு உண்டான அதிபதி நாலாம் இடத்துக்கு அதிபதியான சனியோ அல்லது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனையோ குருவானவர் பார்த்தால் அல்லது நாலாம் பாவத்தையோ அல்லது ஒன்பதாம் பாவத்தையோ குருவானவர் பார்த்தால் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த நபருடைய தாய் தந்தையர்களிடையே போராட்டங்கள் இருக்காது மன வருத்தங்கள் இருக்காது வேறுபாடுகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது தொல்லைகள் இருக்காது துன்பங்கள் இருக்காது துயரங்கள் இருக்காது மன வருத்தங்கள் இருக்காது வேதனைகள் இருக்காது எதனால் இப்படி நடக்குதுன்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்போது இந்த நாலாம் இடத்து அதிபதியான சனியையோ ஒன்பதாம் இடத்து அதிபதியான சந்திரனையோ அல்லது நாலாம் பாவத்தையோ ஒன்பதாம் பாவத்தையோ குருவான் அவர் பார்த்தால் அவங்க தாய் தந்தையர் சத்தம் போடாமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருத்தர் தப்பு பண்ணால் இன்னொருத்தர் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த சூழல் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் இதனால் தாய் தந்தையரிடையே கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் தோன்றாது இந்த விஷயம் கட்டாயம் இப்படிப்பட்ட அமைப்புள்ள ஜாதகருக்கு நடந்தேதான் ஆகும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது நடப்பது என்பது என்னமோ இதுதான் வேறுபாடு விதி விளக்குகள் என்பதும் இதுதான் ஆக விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவருடைய தாய் தந்தையரிடையே சற்று மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் அதற்கான விதியையும் சொல்லியுள்ளேன் விதி விளக்குகளையும் சொல்லிவில்லை விதிகள் மாறாது விதி விளக்குகளும் மாறாது நாம் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோமோ அதன் பிறகு தான் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு இனிமேல் இப்படி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் விருட்சியில் கணந்து பிறந்தவங்க தாய் திறந்தர் எப்படி இருக்கான்னு பாருங்கள் நன்றாக இருந்தால் சந்தோஷம் சிறிது சங்கடப்பட்டாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதற்கான விஷயங்களை செய்து நாம் நல்ல வழியை தேடிக் கொள்ளலாம் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து உங்கள் ஜெயம் வேணுகோபால் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் அனைவருக்கும் ஒரு இணைய செய்தி டப்ளியூட்யூ டாட் ஏஎஸ்எஸ் டிஆர்ஓ ஜேவி டாட் காம் என்ற இணையதளத்தில் எனது ஜோதிட ஆன்மீக பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது ஜோதிட ஆன்மீக தேடல் உள்ளவர்கள் அந்த இணையதளத்திற்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்